ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா தொகாநிலைத்தொடர். தொகாநிலைத்தொடர் வந்து 9 வகைப்படும். ஃபஸ்ட்டு தொகாநிலைத்தொடர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு தொடரில் இரு சொற்கள் அமைந்து இரண்டிற்கும் இடையில் சொல்லோ உருபோ மறையாது பொருளை உணர்த்துவது தொகாநிலை தொடர் என்று அழைக்கப்படும். இதற்கு எடுத்துக்காட்டு என்னென்னு பார்க்கலாம். கபிலன் வந்தான். இதில் கபிலன் என்னும் எழுவாயை தொடர்ந்து வந்தான் என்னும் பயனிலை வந்துள்ளதால் இஃது எழுவாய் தொடர். ஸோ எழுவாய் தொடருக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா கபிலன் வந்தான். அடுத்தது கதிரவா வா, இது வந்து என்னது? விழித்தொடர். கண்டேன் சீதையை, வினைமுற்று முதலில் வந்து பெயரை தொடர்கின்றது, அதனால் இது வந்து வினைமுற்று தொடர். விழுந்த மரம். விழுந்த என்னும் எச்சவினை மரம் என்னும் பெயர் சொல்லோடு முடிவதால் இது வந்து பெயரச்ச தொடர். வந்து போனான். வந்து என்னும் எச்சவினை போனான் என்னும் வினைமுற்றை கொண்டு முடிந்தால் இது வந்து என்னது? வினை எச்ச தொடர். நெக்ஸ்ட்டு வீட்டை கட்டினான். இத்தொடரில் ஐ என்னும் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்துள்ளதால் இது என்னது? இது வேற்றுமை தொகாநிலை தொடர். செவன்த் ஒன் பார்த்தீங்கன்னா மற்றொன்று, மற்று கூற்றல் ஒன்று. மற்று என்னும் இடைச்சொல்லை அடுத்து ஒன்று என்னும் சொல் தொடர்ந்து வந்தால் இது இடைச்சொற்றொடர் ஆகும். மா முனிவர். மா முனிவர் இத்தொடரில் மா என்பது உரிச்சொல். இதை தொடர்ந்து முனிவர் என்னும் சொல் வந்துள்ளதால் இது வந்து உரிச்சொல் தொடர். வாழ்க வாழ்க வாழ்க, ஒரே சொல் இங்கு பலமுறை அடுக்கி வந்ததுல, இது வந்து என்னது? அடுக்கு தொடர். இப்போ தொகாநிலை தொடர் மொத்தம் 9. எழுவாய்த்தொடர், விழித்தொடர், வினைமுற்றுத்தொடர், பெயரெச்சத்தொடர், வினை எச்சத்தொடர், வேற்றுமை தொகாநிலைத்தொடர், இடைச்சொற்றொடர், உரிச்சொற்றொடர், அடுக்குத்தொடர். பாம்பு பாம்பு என்பது அடுக்குத்தொடர். இதனை பிரித்தால் பொருள் தரும். 2, 3, 4 முறையும் கூட அடுக்கி வரும். கலகல என்பது இரட்டை கிளவி, இது இரட்டை சொல்லாகவே வரும், பிரித்தால் பொருள் தராது. அடுக்குத்தொடர் விரைவு, வெகுளி, உவகை, அச்சம், அவலம் ஆகிய பொருள் காரணமாக வரும். இரட்டை கிளவி பார்த்திங்கன்னா அடைமொழியாக குறிப்பு பொருளில் மட்டும் வரும். ஓகே வியூவர்ஸ், என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.